மதுரை மாவட்டம் செல்லூரில் தனது ரசிகர் மன்ற தலைவர் வீட்டு காதணி விழாவுக்கு வந்த நடிகர் கார்த்தியை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் கார்த்தியின் ரசிகர் மன்ற மதுரை மாவட்ட தலைவர் காசியின் வீட்டு காதணி விழா செல்லூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த நடிகர் கார்த்திக்கு மேளதாளங்கள் முழங்க வண்ண காகித மழை பொழிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கார்த்தியை பார்க்கவும் செல்ஃபி எடுக்கவும் மக்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. கோவை குற்றால தொங்கு பாலத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தொங்கு பாலம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. வனப்பகுதிக்கு நடுவே மரத்தாலான பாலத்தில் நடந்து சென்று புதிய அனுபவங்களை பெற்று வந்தனர். ஆனால் பாலம் திறக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே முறையான பராமரிப்பு இல்லாததால் சேதமடைந்தது. அதன் பிறகு தொங்கு பாலம் 2 பகுதிகளிலும் அடைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் தொங்கு பாலத்தை மீண்டும் சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நிழற்குடை, பாலூட்டு மறை உள்ளிட்டவை அமைக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராமரிப்பு செய்யாதனுடைய விளைவு எல்லாமே இத்து போச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஏற முடியாத அளவுக்கு பிளாக்கே பண்ணிட்டாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் உள்ள ஒரு இது. நாங்களாம் கட்டின புதுசுல நாங்களாம் வந்தோம், குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். தேசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் கிக் பாக்ஸிங் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற திருத்தணி பகுதி மாணவர்களை கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேற்கு வங்கத்தில் 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்டோர் ஜூனியர் கிக் பாக்ஸிங் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 45 பேர் பங்கேற்ற நிலையில் பிரவீன், ஜெய் ஸ்ரீனிவாசன், ஜனனி ஆகியோர் கிக் லைட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். சாதித்து ஊர் திரும்பிய மாணவர்களை மற்றும் பயிற்சியாளர்களுக்கும் திருத்தணி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அம்மையார்குப்பம் பேருந்து நிலையத்தில் மேலதாளங்கள் முழங்க கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர். நெல்லை ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை மாலை நெல்லை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் மிரட்டல் வந்தது. இந்த தகவலை அடுத்து மூப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு பிரிவு போலீசார், நெல்லை மாநகர போலீசார், ரயில்வே காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து நெல்லை ரயில் நிலையம் முழுவதும் சோதனை நடத்தினர். ரயில் நிலையத்தில் எந்த பொருளும் சிக்காத நிலையில் போலியாக மிரட்டல் விடுத்த நபரை தொழில்நுட்ப உதவிகளுடன் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அதன்படி நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 42 வயதான சிவபெருமாளை போலீசார் கைது செய்தனர்.